அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன்கள். ஸோ ஜூன் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன். இந்த ஜூன் மாதம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தவரையில் பொதுவாகவே இது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அந்த லாக்டவுன்லாம் போட்டுருக்காங்க. திரும்பவும் பொதுவாக மிதுன ராசி என்பவர்களுக்கு தொழில்துறை வர்த்தகம் மீண்டும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. பொதுவாக மிதுன ராசி என்பவர்களே, நீங்கள் மற்றவங்களுடைய பதிவுக்கும் என்னுடைய பதிவுக்கும் என்ன வித்தியாசம் வேறுபாடு இருக்கும்னா, என்ன உண்மையோ அது அப்படியே உங்கள்கிட்ட ப்ரெசன்ட் பண்ணக்கூடிய ஒரு பதிவாக இருக்கும். ஏன்னா என்னுடைய குருநாதர் அதுதான் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு. உண்மையை மறைச்சி ஒரு ஒரு விருப்பத்துக்காக ஒரு பொய்யை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. என்ன இருக்கோ அது அப்படியே உண்மையை சொல்லுகின்ற பொழுதுதான் அது ஜாதகருக்கு நன்மையை செய்யும். அப்படி பார்க்கின்ற பொழுது மிதுன ராசி நேயர்களே, இந்த ஜூன் மாதம் தொடர்ந்து உங்கள் தொழிலாகட்டும், தொழில்துறையாகட்டும், வர்த்தகமாகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். ஆனால் அது வந்து பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார், யோகத்தை பெற்றிருக்கிறார். அதனால தொழில் துறையில சிறப்பானதாகவே இருக்கும், தொழில குறைவுகள் இருக்காது, வருமானங்கள் இருக்கும். மிதுன ராசியை பொறுத்தவரையில இந்த ஜூன் மாசம் தொழில் சிறப்பா இருக்கும், தொழில வருமானங்கள் இருக்கும், அன்றாடம் டெய்லி பிசினஸ் இருக்கு, அந்த டெய்லி பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் ஒரு பக்கம் மிதுன ராசிக்கு நன்மை நடக்குது. ஆனா இது உங்களுக்கு நடக்குதா? ஏன்னா எனக்கு நடக்கலையே சாமி, எனக்கு மாறுபடுது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ பொதுவான மிதுன ராசி அன்பர்களுக்கு 8ல் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி பெற்றிருப்பதனாலே, அதே போல 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அதிச்சார குரு, மெயினா உங்களுக்கு ப்ராப்ளம் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா வக்ரகதியில் அஷ்டம சனி வக்ரகதியில இருக்கு. அப்போ நீங்கள் எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் அதில் வெற்றி பெறுவதற்கு அதிகம் உழைக்க வேண்டியது இருக்கும் என்பதுதான் உண்மை. மிதுன ராசி என்பர்களே, தொழில்துறை எப்படி சாமி இருக்கும்? நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிஸ்னஸ், ஒரு கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களாக, ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், ஒரு ஷோரூம்ஸாக இருக்கலாம், கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபைனான்ஸ், ஃபண்டர்ஸ், உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய மறைமுகமான பிரச்சனைகள், அதிகாரிகளுடைய தொந்தரவாக இருக்கலாம், அரசாங்க தொந்தரவாக இருக்கலாம், டேக்ஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம், ப்ராடக்டோட ப்ராப்ளமாக இருக்கலாம், ஓகேவா, இல்லை வெளியில் சொல்ல முடியாத இன்னும் சில விஷயங்களாக இருக்கலாம். அரசாங்கம் தொந்தரவு, டேக்ஸ் சம்மந்தப்பட்டது, ரைட் சம்மந்தப்பட்டது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த மிதுன ராசிக்கு இடர்பாடுகள் நிறைந்ததாகவே இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு இருக்குமே. ஆனால் மிதுன ராசி என்பர்களே, புதனும் சுக்கிரனும் 12ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசிநாதனும் பரிவர்த்தனை பெற்று அதே சமயத்தில் 8க்குடையவன் வக்ரகதி பெறுகின்ற காரணத்தினாலே உங்க செய்தொழில அல்லது உங்களுடைய பிஸ்னஸ்ல இருந்து வரக்கூடிய ட்ரபுள்ஸ், ஸ்ட்ரகிளிங், இதெல்லாம் விலகுவதற்கான அதிக வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசி நேயர்களே, ஸ்ட்ரகிளிங்லாம் குறையும், பிரச்சனைகள் குறையும். ஆனால் அதே சமயம் மறைமுகமான எதிரிகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த இழுதோஷங்கள் சம்பந்தப்பட்டது அல்லது மந்திர மாந்திரிகள் சம்பந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. மிதுன ராசி அன்பர்களே, தொழில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? அது நீங்கள் அரசாங்க வேலை ஆனாலும் சரிதான், அல்லது பிரைவேட் ஜாப் ஆனாலும் சரிதான், இல்லை வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்க, வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மிதுன ராசி நண்பர்களே, நீண்ட நாட்களாக உங்கள் வேலையில் இருந்து வரக்கூடிய பிரச்சனை, இல்லை திடீர்னு ஏற்பட்ட பிரச்சனை. நல்லா தான் சாமி போயிட்டு வந்து திடீர்னு இந்த மாதம் கூப்பிட்டாங்க, நீங்கள் வந்து லெட்டர் கொடுத்துருங்க, அடுத்த மாதம் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. நல்லா தான் சாமி போயிட்டு வந்து இப்படி திடீர்னு மேனேஜர் கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி நீ செய்யாதே, நீ கொஞ்சம் இப்போ நீ சாதாரணமாக இருந்துட்டு போன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே நேம் எனக்கு ஒரு ஷேமாக போயிடுச்சு, என்னோட நேம் ஸ்பாயில் ஆகிடுது. இந்த மாதிரி திடீர் என்று எப்போ இந்த மே மாதத்துலேருந்து 5ஆம் தேதியிலேருந்து அப்போது வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு தலைகுனிவு அல்லது ஒரு ஸ்ட்ரகிளிங், ஏதேனும் ஒரு கஷ்ட நஷ்டங்கள், அப்ப இதுல இருந்து விலக்கு கிடைக்குமா, இதுல இருந்து நாம தப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமாக அதுக்கு இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஜூன் மாசத்தை நீங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மிதுன ராசி அன்பர்களே. அதே போலதாங்க அரசியல், அரசியலை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே அமைகிறது. உங்களுடைய பேர் புகழ் அது வெளிவருவதற்காகவும் உங்களுடைய பேர் புகழுக்கு நல்ல மேலும் பெருமை சேர்ப்பதாகவும் இந்த ஜூன் மாதம் அமைகிறது. அதே போல நீங்க செய்யக்கூடிய தொழில நல்ல லாபம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே போலதாங்க சினிமாத்துறை, சினிமாத்துறையை பொறுத்தவரையில் மிதுனராசி என்பவர்களே முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு முறைக்கு இருமுறை நீங்க யோசித்து செயல்பட வேண்டும். பொதுவா இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து நீங்க சரி பார்த்துக்கிறது சிறப்பு. அதே போல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது அல்லது புது வேலை வாய்ப்புக்கான வருமானத்துக்கான சான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு உதவி செய்கிறது மிதுன ராசி அன்பர்களே. அதே போல மிதுன ராசி அன்பர்களே, நீங்க ஒரு விஷயத்தை நல்லா மனசுல வச்சுக்கணும். நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கொடான கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போதுதான் உங்களுக்கான துல்லியமான பலனை சொல்ல முடியும் மிதுன ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் தொழில் பண்ணக்கூடியவங்க, டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, இந்த நேஷனல் ஹைவேஸ் அந்த மாதிரிலாம் எடுத்து பண்ணக்கூடியவங்க, அதே போல் ப்ளூ மெட்டல்ஸ் இந்த தொழிலெலாம் செய்யக்கூடியவர்கள், கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, போர்வெல், டிப்பர் லாரிஸ், ஜேசிபி இதெல்லாம் பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள். அப்போ பூமிக்காரனாக விளங்கக்கூடிய 11ஆம் அதிபதி லாபஸ்தான அதிபதியாக விளங்கக்கூடியவன் உங்கள் வீட்டுக்கு 2வது வீட்டில் தனஸ்தானத்தில் வாக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆகவே இந்த பூமி சார்ந்த தொழில்கள் எல்லாம் வலுப்பெறும், ஸ்ட்ராங்கான பிசினஸா இருக்கும், நல்ல லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து உங்களுக்கு அந்த ஆர்டர்ஸ் வந்து சேரும், உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும். அதே போல இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் இருக்குமே, ஆனால் அந்த வம்பு வழக்கு கூட கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி அன்பர்களே. அதே போல எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, லாஜிஸ்டிக் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட இந்த மிதுனராசிக்கு ஜூன் மாதம் சிறப்பை தரும். அதே போல குறிப்பா கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் பிரிவுகள் இருக்குமே, ஆனால் ஒரு காதல் தோல்வியா இருக்கலாம், அது மாதிரி ஏதாவது ஸ்ட்ரகிளிங் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் கூட சரி பண்ணிக்க வேண்டிய அவசியமான மாதம், சரி பண்ணிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது மிதுன ராசி அன்பர்களே என்பதை சொல்லிக்கொண்டு பதிவின் தொடக்கத்தில் சொன்னதை போல நம்மளுடைய அன்னை வாராகி தேவிக்கு வாராகி பீடம் கட்ட வேண்டும். அதுக்காக தான் ஸ்ரீ வாராகி ஃபவுண்டேஷன் மற்றும் வாராகி சிவசக்தி டெம்பிள் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ட்ரஸ்ட்டை நம்ம நிறுவியிருக்கின்றோம், ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ அந்த அன்னை வாராகி பீடம் அமைவதற்கு ரொம்ப அதிதீவிரமாக இடம் தேடி கொண்டிருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக மெய்யன்பர்கள், பக்த கோடிகள், ஆதீன கர்த்தாக்கள், மடாதிபதிகள், உங்களுக்கு வாராகியுடைய உத்தரவு கிடைக்குமே, ஆனால் நிச்சயமாக இந்தாங்க சாமி இந்த இடத்துல இருக்கு நீங்க கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே, ஆனால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.